போன இதில் வந்து என் எங்களை பற்றி தானே இந்த மாதிரி வந்து நடத்தியிருக்கேள் நீங்கோ இந்த மாதிரி தான் எங்களுடைய ஒரு இதை தானே நீங்கள் வந்து காமிச்சிருக்கேள் இந்த நாட்டியத்தில் அப்படின்னு வந்து அந்த அசுரால்லாம் வந்து ராட்சஸால்லாம் வந்து இது பண்ணுறா அதுக்கு வந்து ந ஏகாந்தத்தோ அத்த பவதாம் தேவானாம்ஜ அனுபாவனம் அத்திர இந்த நாட்டியவேதத்தில் பவதாம் உங்களை நீங்கள் இந்த ராட்சசர்களா அசுரர்களான நீங்கள் தேவானாம் தேவர்களினுடைய ந ஏகாந்தத்தோ ச அனுபாவனம் உங்களை பற்றி ஸ்பெசிஃபிக்காக இங்கே வந்து அனுபாவனம் அப்படிங்கிறது அனுகரணம்னு அர்த்தம் அனுகரணம்னா இமிட்டேட் பண்ணுற மாதிரி உங்களை பற்றின விஷயமோ இல்லைன்னா உங்களை த உங்களுடைய கதையை பேஸ் பண்ணியோ இங்கே வந்து நாங்கள் வந்து எதுவும் பண்ணலை ஏ ஏ மேலும் என்ன அப்படின்னா இந்த நாட்டியங்கிறது சமஸ்த இந்த மூணு லோகத்தில் இருக்கின்ற பாவங்களை அணுகீர்த்தனம் அதை வந்து சொல்கிறதுக்கு தான் இந்த நாட்டியம்ங்கிறது வந்தது அப்படின்னு சொல்கிறார் இதுக்கு தான் வந்து அபினவகுப்தர் கீழே வந்து பெரிய காமெண்ட்ரி எழுதியிருக்கார் அதாவது இதில் வந்து ஆக்ஷேபம் எப்படி க்ரியேட் பண்ணிக்கிறார் அப்படின்னா ராட்சசா வந்து பிரம்மா கிட்ட கேட்குறா இப்போ வந்து நாட்டியத்தில் வந்து நீ வந்து எங்களை வந்து பிரதர்ஷிக்கிற பிரதர்ஷித்த எங்களை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி இருந்தது எங்களை அவமானப்படுத்துறதுக்கோசரம்தான் இந்த மாதிரி நாட்டியத்தில் இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணப்பட்டதா இந்த நாட்டிய வேதம்ங்கிறதே இதுக்கோசரம் தான் நீங்கள் உண்டாக்கி நேலாங்கிற ஒரு கேள்வியே கேட்குறார் அதுக்கு பிரம்மாவினுடைய ரிப்ளை என்ன பதில் என்ன அப்படின்னா இந்த நாட்டியத்தினுடைய நிர்மாணமே இந்த மாதிரி அசுராளை வந்து டீக்ரேடு பண்ணணுமோ அவமானப்படுத்தணுமோங்கிற ஒரு எண்ணத்தில் பண்ணது இல்லை மேலும் என்ன அப்படின்னா ஒரு நாட்டகம் ஒரு நாட்டியம் அப்படிங்கிறது சுறாளையோ அசுராளனுடைய கேரக்டரையோ அவளுடைய சரித்திரத்தையோ அதை வந்து பிரதர்ஷிக்கிறதுக்கோசரம் பண்ணுறது பண்ண பண்ணுறது கிடையாது அந்த நாட்டகத்திலேயோ நாட்டியத்திலேயோ அந்த விதமான ஒரு கதைகள் ஏதாவது வந்ததுன்னா அவளனுடைய ஸ்வபாவம் தான் அதில் பிரதர்ஷிக்கப்படுமே வழியை ஸ்பெசிஃபிக்காக ஒரு பாத்திரம் ஒரு கேரக்டரை வச்சுண்டு அந்த கேரக்டர் எப்படியோ அப்படியே அதை பிரதர்ஷிக்கிறது வந்து நாட்டியம்ங்கிறது கிடையாது மேலும் அந்த நாட்டியம்ங்கிறது ஒரு பர்டிகுலர் செக்ஷனில் இருக்கிறவாளை டீக்ரேட் பண்ணுறதுக்கோசரம் பண்ணப்பட்ட ஒரு வேதம் கிடையாது அதுக்கப்புறம் தேவர்களும் அசுரர்களும் அவள் அவளுனுடைய ஒரு பாத்திரத்தை வந்து செய்யற ஒரு நடனானவன் நட்டனானவன் வாஸ்தவிகமாக அவளுடைய எக்ஸாக்ட் ரோலை வந்து அவ என்னவா இருந்தாலோ அதை அப்படியே அவங்க காமிக்க போறது இல்லை அவனுடைய சொந்த அந்த பிரதர்ஷிக்கிற ஒரு சாமர்த்தியத்தோடு தான் அவன் வந்து காமிக்க போகிறான் அதனால் அனுகரண ரூப சாதாரண பிரதீதி பவதி து அலௌகிக தேவதா யா அசுரஸ்ய ரூபேண நபதி மேலும் என்ன அப்படின்னா அவன் பிரதர்ஷிக்கிறது எப்படி அப்படின்னா அங்கே வந்து ஒரு சாதாரணீகரணம்னு ஒன்று சொல்கிறான் இல்லையா அந்த சாதாரி சாதாரணீகரணத்தை தான் அங்கே வந்து அந்த நடனானவன் அந்த அந்த நடனானவன் அந்த மாதிரி பிரதர்சிச்சாதான் பார்க்குற ஜனங்களுக்கு ஒரு சாதாரணீகரணம்ங்கிறது அந்த கேரக்டர்கிட்ட வரும் அப்புறம் நடன் வந்து தேவதை ஆர் அசுரன் அப்படின்னு அந்த அந்த நட்டனுக்கோ இந்த அசுரனுக்கோ இந்த சுரனுக்கோ ஒரு சாதிருஷ்ய பிரதீத்தின் கருது கிடையாது எப்படி வந்து ஒரே மாதிரி ஒரு ட்வின்ஸ் பிறந்ததுன்னு வச்சுக்கோ ரெட்டை குழந்தை அது எப்படி வந்து ஐடென்டிக்கலாக அதனுடைய முகம் இருக்குமோ அந்த மாதிரி இந்த நடனும் இந்த தேவர்களும் அசுரர்களுக்கும் உள்ள ஒரு ஒரு சிமிலாரிட்டியோடு இருக்கின்ற ஒரு ஆள் தான் அந்த வேஷத்தை கட்டணுங்கிறது கிடையாது இப்போ வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எடுத்துக்கோ ட்ராமாவில் வர்றதோ சினிமாவில் வர்றதோ எதுவாக இருந்தாலும் நாட்டியத்தில் வரதோ ஒரு பர்டிகுலர் கே கேரக்டரை எடுத்துகிட்டு அவள் வந்து மேடையில் பண்ணுறா அப்படின்னா அந்த கேரக்டருக்கும் அந்த நடிக்கிற ஆக்டர் இல்லைன்னா ஆக்ட்ரஸ்க்கு ஃபேஷியல் சிமிலாரிட்டிங்கிறது இருக்காது ஃபிசிக்கல் சிமிலாரிட்டிங்கிறது ரொம்பலாம் இருக்காது அந்த கேரக்டரை தான் அவள் வந்து இது பண்ணுவாளே தவிர மற்றபடி ஒரு ட்வின்ஸ் மாதிரி ஒரு சிமிலாரிட்டியை கொண்டு வர முடியாது அதுக்கப்புறம் எப்படி வந்து சுக்தியில் வந்து ஒரு ரஜதம்ங்கிறது ஒரு பிரம பிராந்தியை உண்டாக்குறதோ அந்த மாதிரி இந்த இந்த ஒரு பிராந்திங்கிறது க்ரியேட் ஆகலாம் எதுக்கு பிராந்தியால் இந்த பிரதீத்தி வந்து வராமையும் இருக்கலாம் சரியா ஆ அதாவது சுக்தியில் வந்து எப்படி வந்து ஒரு ரஜத்தத்தினுடைய ஒரு பிராந்தி இருந்து அதுக்கப்புறம் இல்லை இல்லை இது வந்து சுக்தி தான் இது வந்து ரஜத்தம் இல்லை அப்படின்னு அந்த பிராந்தி அந்த பிரம்ம புத்தி போய் முன்னாடி இருக்கின்ற ஒரு 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 ஞானத்தினால அந்த சத்திய ஜானத்தினால அந்த மித்யா ஞானத்துக்கு ஒரு பாதகம் வருதோ அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு நட்டன் நடிச்சுட்டு இருக்கான் அந்த நட்டன் இடத்துல ஒரு அசுரனையும் அசு அ அந்த கேரக்டர் அவன் பண்ணிட்டு இருக்கும்போது இது இது வந்து அசுரனா சுரனா இல்லை இல்லை இது வந்து தான் அப்படின்னு ஒரு பிராந்தி புத்திலாம் வராதுங்க அதை சொல்கிறார் அதுக்கப்புறம் கௌ கௌஹாகிக அப்படிங்கிற இடத்துல எப்படி வந்து அந்த அங்கே ஒரு குணசாதிருஷ்ய பிரதீதிங்கிறது இருக்கோ அந்த மாதிரி இந்த நடனுக்கும் இந்த கேரக்டருக்கும் ஒரு குணத்தில் ஒரு சாதியம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அதுக்கப்புறம் நூனம் முகம் சந்திரகா அப்படின்னு சொல்லும்போது முகே சந்திரத்துவ ஒரு சம்பாவனா இருக்குது அந்த மாதிரி இந்த இவன் வந்து அவனே தானோ அப்படிங்கிற ஒரு சம்பாவனாவும் இருக்காது மேலும் குரு சிஷ்ய அனுகார அனுகரணம் இவ ந நட்ட தேவாசுரையோகோ பவதி எப்படி வந்து குரு சொன்னதை அப்படியே சிஷ்யன் வந்து ஃபாலோ பண்ணுவானோ அதே மாதிரி இங்கே நடன் வந்து அவன் எக்ஸாக்டாக என்ன பேசியிருக்கானோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்கிறது இல்லை அதுக்கப்புறம் இந்த நாட்டியம்ங்கிறது நாட்டியத்தில் காமிக்கப்படுகின்ற விஷயமானது ஒரு இந்திரஜாலமும் கிடையாது இந்த மாதிரி ஒரு பத்து விஷயத்தை இவர் கீழே கொடுக்குறார் அபினவ குப்தர் இந்த பத்து பிரதீதி பத்து விஷயங்கள் மூலமாகவே தேவன் மற்றும் அசுரர்கள் இவா ரெண்டு பேரும் இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா அந்த அந்த நடனும் அந்த நடனிடத்தில் இந்த அசுரனையும் சுரனையும் ஒரு சாமாஜிக்காக பார்த்துட்டாள்னாலே அவளுக்கு வந்து அந்த கேரக்டரோட ஒரு சாதாரணீ வராது சாதாரணீ கரணம் அப்படின்னாலே என்னென்னா தே தே ஷூட் ஹாவ் அ பர்சனல் டச் வித் த கேரக்டர் அவள் வந்து இது ராமன் தான் இது ராவணன் தான் அந்த புராணத்தில் பார்த்த ராமனும் ராவணனும் இந்த தான் அப்படின்னு நினைச்சுட்டானா அவளுக்கு அந்த கதை வேணா புழி புரியுமே தவிர அந்த நடன் மூலமா வர ஒரு ரச ரசபாவத்தை அவன் எக்ஸ்பிர எக்ஸ்பிரஸ் பண்ணுறான் இல்லையா அதனுடைய அனுபூத்தியானது இந்த பார்க்குறவாளுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஸோ அந்த சாதாரணீகரணம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இங்கே வந்து இப்போ இந்த பத்து விஷயம் நான் சொன்னேன் இல்லையா மேலே கம்பேரிசனு அதுக்கப்புறம் சாதிருஷ்ய பிரதீதி பிராந்தி இது எல்லாத்துனாலேயும் தெர் இஸ் நோ அந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரி விஷயம்தான் அந்த அசுராள்கிட்டையும் தேவர்க தேவர்கள்கிட்டையும் இருக்குது இந்த நடன்கிட்ட அதுவே இரு இருந்தது அப்படின்னா சாமாஜிகளால் ரிலேட் பண்ண முடியாது அந்த ஒரு ஒரு ஆக்டரோட புரியுறதா ஸோ அந்த மாதிரி அவ தேவாதான் அவ அசுரால் தான் அப்படின்ற எண்ணம் சாமாஜிகாளுக்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னா அவளுக்கு வந்து அந்த கேரக்டரோட அந்த ஒன்னஸ் அப்படிங்கிறது வராது அந்த விபாவம் அனுபவம் மூலமாக அவ பிரதர்ஷிக்கிற விஷயங்களால இவாளுக்கு இந்த சாமாஜிகாளுக்கு அந்த கேரக்டரோட ஒன்ற முடியாது இதனால் பிரம்மா என்ன சொல்ல வரார் அப்படின்னா இந்த இதன் இதனால் இஸ் கன்க்ளூடிங் தட் என்னன்னா தேவர்களும் அசுரர்களும் அவாள பட் பற்றி இந்த நாட்டியத்தில் பிரதர்ஷிக்கப்படவில்லை அவாளனுடைய கதைகளை சொல்லப்படவில்லை அவா அதை வந்து தீர்மானிக்கிறார் இவர் இந்த பிரம்மாவானவர் மேலும் இப்போ எங்களை பற்றி நீ சொல்லலை அப்படின்னா யாரை பற்றி தான் இதில் சொல்லியிருக்கு அப்படின்னு அடுத்தது கேட்குறார் அப்போ வந்து என்ன சொல்கிறார் நம்ம வந்து ராமர் முதலிய அவாளினுடைய கேரக்டர்ஸ் அதை பார்க்கும்போது அந்த ராமரோட நிஜமான இந்த ராமர் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம பார்க்கல ராமனுங்கிற ஒரு கதை தெரியும் அந்த 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 கதையை இந்த நட்டன் வந்து மேலே வந்து இதில் வந்து ஸ்டேஜில் வந்து பிரதர்ஷிக்கிறான் அப்படிங்கிறது அந்த ஒரு புத்தியோட தான் ஒரு சாமாஜிகன் பார்க்கணுமே ஒழிய இந்த மாதிரி அந்த ராமனுக்கு அந்த அலோகித்த அலௌகிகத்துவம்னு இருக்குவார் அந்த ஒரு ஸ்திதியில் இருக்கிற ராமனை பார்த்துட்டானா தே கெனாட் கனெக்ட் திம்செல்ஸ் வித் அ கேரக்டர் அது சொல்லிவிட்டு இதே அதில் வந்து மேலும் என்ன சொல்கிறார் அப்படின்னா அப்போ நாட்டியத்தில் வந்து என்ன ஒரு ரசனை இருக்கோ அதே மாதிரி காவியம் படிக்கும்போதும் இருக்குமா அப்படின்னு கேட்குறார் காவியத்தில் வந்து அந்த சாதாரணீகரணம் விபாவம் இதெல்லாம் வந்து அந்த அந்த கேரக்டரோடு நீ படிக்கும்போது ஒன்றி ஒன்றி போனாலும் கூட உனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிரத்யக்ஷத்துவம் ஒரு சாட்சா்காரம் நேர பார்க்கறதுங்கிற ஒரு விஷயம் வந்து உனக்கு காவியம் படிக்கும்போது வராது அதனாலேயே அதில் வந்து ஒரு சமத்கார அதிசயம்ங்கிறது காவியத்தில் இல்லை ஏன்னால் அதில் வந்து அந்த தன்மயத்தா அந்த அந்த கேரக்டரோட ஒன்றி அந்த சாமாஜிக்காலும் அது பிரதர்ஷிக்கணும் போது அவள் அந்த கேரக்டரோட ஒன்றி போகிறாள் அந்த மாதிரி ஒரு ஒன்றி போகிற சித்த விற்த்திங்கிறது அவளுக்கு இருக்காது ஒரு காவியம் படிக்கும்போது அதனால் நாட்டியத்தில் தான் அந்த சாதாரணீகரணத்துவம் இருக்கிறதுனாலையும் ப்ளஸ் பிரத்யக்ஷமாக அந்த கேரக்டராக அவள் பார்க்குறா பார்க்கறதுனாலையும் ஆர் த சாமாஜிகாஸ் ஆர் ஏபிள் டு ரிலேட் தெம் செல்ஃப் வித் த கேரக்டர் விச் ஒரு படிக்கும்போது அந்த அளவுக்கு ரிலேட் பண்ண முடியாது அதே ஒரு ரசனையோடு தான் கவி வந்து அந்த படைப்பையும் படைச்சிருப்பார் அந்த காவியங்களையோ இத்தியாசங்களையோ புராணங்களையோ எதுவாக இருக்கட்டும் அதே ஒரு ரசனையோடு தான் ப படைச்சிருப்பார் இருந்தாலும் இந்த நாட்டகத்தில் இந்த நாட்டியத்தில் அந்த பலவிதமான அதாவது அர்த்தக்கிரியா சாமர்த்தியம்னு ஒன்று சொல்கிறார் அதாவது பிரயோஜனாய அபிநய ரூப கிரியாயாக சம்பாதன சக்தி அந்த பிரயோஜனத்துக்கோசரம் அங்கே வந்து என்ன பிரதர்ஷிக்கணுமோ அதுக்கோசரம் அந்த என்னென்னா அந்த அர்த்தக்ரியா காரித்துவங்கிறது அது மூலமாக அந்த ஸ்டேஜில் வந்து அதை பர்ஃபார்ம் பண்ணுறதுனால தான் அதில் வந்து ஒரு சாதாரணீகரணம் துவாரா சாமாஜிகாளுக்கு ரசானுபூதிங்கிறது வராது வருது அதுவே கதையிலையோ இல்லைன்னா ஒரு காவியத்திலேயோ அந்த ஹிருதயம் அந்த படிக்கர்வாளனுடைய மனசானது அதில் ஈடுபட்டு பட்டு இருந்த பொருதிலும் அதுல வந்து நாட்டகம் நாட்டியத்துக்கு சமானமான ஒரு ஆனந்தம்ங்கிறது அதுல கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிற சரியா ஆ இதனாலேயே நாட்டியத்துக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு மரியாதை தான் உனக்கு வந்து இதை விட ஏன்னா பிரத்யமாக பார்க்குறோம் அதனால் ஆனந்தம் தரக்கூடியது அப்படிங்கிறது நீ லிட்ரேச்சரில் பார்த்தேன்னா மோர் தேன் தி காவியம் பொயட்ரி அண்டு இதோட அந்த என்ன சொல் விஜுவலைசேஷன்கிறது உனக்கு வந்து நாட்டகத்தில் தான் இருக்குது நாட்டியத்தில் தான் இருக்குது அதனாலேயே அதுக்கு வந்து அதுக்கு அது மூலமாக கிடைக்கிற ஒரு ஆனந்தம் அது அது கொடுக்குற ஆனந்தம்ங்கிறது வேறு லெவல் அப்படிங்கிறார் மேலும் என்னென்னா அதில் காமிக்கிற அபிநயங்கள் பலவிதமான கீத வாத்தியங்கள் இது மூலமாக அந்தந்த பார்க்குறவாளுக்கு ஏற்கனவே இருக்கின்ற அந்த அனுபவ ஜன்ய சம்ஸ்காரம்னு சொல்கிறாளே அதுதானே உனக்கு வந்து பாவம் மூலமாக மேலே வருதுன்னு சொல்கிறோம் அது வந்து ஒரு காந்தாக்கு ஈக்குவலாக ஒரு அதான் அந்த காந்தா சமித்த தையான்னு நம்ம படிச்சிருக்கோம் அதுக்கு ஈக்குவலாக ஒரு சாமாஜிக்கனுக்கு வழி நடத்துறது அவனை வந்து சந்தோஷமும் படுத்துறது அதனால் அவன் வந்து என்ன அப்படின்னா இதில் கம்ப்ளீட்டாக இன்வால் ஆயிண்டு எது சுபகர்மம் சுபகர்மத்தை ஆச்சரணம் பண்ணணும் அசுப கர்ம கர்மாவை விட்டுடணும் அப்படிங்கிற அளவு அளவுக்கு இந்த நாடகங்கள் அவளை வந்து வழிநடத்துறது அப்படின்னு சொல்கிறார் இதில் மேலும் என்ன அப்படின்னா இப்போ வந்து இப்போ வந்து அப்ப வந்து ஆஹ் இப்போ நாட்டியம்னு நீ சொல்ற நாட்டகம்னு ஒன்னு சொல்ற ஆஹ் அதுல வர வந்து அந்த நடன்கிறவன் அந்த ராமருடைய கதையை வந்து அவன் வந்து அந்த கேரக்டரை நடித்தாலும் கூட அவன் ராமர் எவ்வாறு இருக்கிறாரோ அதையே அவன் காப்பி பண்ண மாட்டான் இப்போ ராமரை விடு நம்ம ராமரை வந்து பார்த்தது கிடையாது அவர் எப்படி இருந்தாருங்கிறத வால்மீகி ராமாயணம் படித்து தான் நமக்கு தெரியும் இந்த கலர் இப்படி இருப்பார்னு அவள் அந்த 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 வந்து அவள் பார்த்துருக்கவே மாட்டான் நடிக்கிறவா இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்திலே ஒரு காந்தியை பற்றி ஒன்று நடிக்கிறான்னு வச்சுக்கோ லிட்ரலி அவள் வந்து காப்பி அடிக்க மாட்டான் காப்பிங்கிறது இமிடேட் பண்ணக்கூடாது இமிடேட் பண்ணுறதுக்கு பேர் தான் அனுகரணம்ங்கிறது புரியுறதா அந்த அணுகரணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து நாட்டியம் இல்லை ஏன்னா நாட்டியம்ங்கிறது ஆனந்த மூலகம் அந்த நாட்டியம் அப்போ அந்த நாட்டியத்தில் காமிக்கிற அந்த விஷயங்கிறது என்னென்னா இட் இஸ் கால்ட் அஸ் அணுகீர்த்தனம் இல்லைனா அணு விவசாய விசேஷாக சரியா அணு விவசாயம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஞானம் அயம் அயங்கடக அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோ இது பானை அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு ஞானம் அப்புறம் கடமகம் ஜானாமி ஸோ ஃபஸ்ட்டு வந்து அயம் அயங்கடங்கிறது அந்த கணத்தில் உனக்கு கட்டங்கிறது என்னன்னு தெரியாது இதுதான் பானைன்னு தெரிஞ்சுக்கிற அதுக்கப்புறம் ஹடமகம் ஜானாமிங்கிற இடத்துல அந்த அணு விவசாயாத்மக ஞானம் இருக்குவர் அது வருது அந்த அணு ஞான ரூபம்தான் இந்த அணுகீர்த்தனம்ங்கிறது இல்லைன்னா அதுக்கு அணுகத்தனம் இந்த த்ரிலோகி பாவசிய அனுகர்த்தனம் அனு அனுகீர்த்தனம் இந்த மூன்று லோகத்திலும் சமஸ்த லோகத்திலும் இருக்கின்ற பாவங்களை மேடையில் பிரதர்சிக்கிறதுக்கு பேர் தான் அணுகீர்த்தனம்ங்கிறது புரியுறதா இது நீ எட்னோ கேள்விப்பட்டிருக்கியா இல்லை இல்லை ம் ஸோ இந்த ஆமாம் இந்த அணுகரணம் அப்படிங்கிறது என்ன சரி இது வந்து அப்படியே பக்கம் பக்கமாக போகிறது காமாட்சி நான் வந்து அப்படியே படிச்சுட்டும் உனக்கு ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ த ஜிஸ்ட் ஆஃப் இட் சரியா ஸோ வந்து இப்போ வந்து ராமர் முதலிய அவருடைய இதிவிருத்தம் இதுதான் அவருடைய கதை அந்த கதனம் அந்த கீர்த்தனம் அதை அதை கேட்டுனுட்டு நடன்கிறவன் தனக்கு என்ன தெரியுமோ அதை தான் பிரதர்ஷிப்பான் சரியா அந்த கதையை வச்சுண்டு அந்த கேரக்டர் வந்து எப்படி இனாக்ட் பண்றாளோ ஸ்டேஜில் அதை அது மூலமாக அது மூலமாக அந்த கேரக்டரை வந்து கிரகிச்சிப்பா இந்த சாமாஜிக்கா சரியா மேலும் என்ன அப்படின்னா இப்போ வந்து அணுகரணங்கிறது கிடையாதுன்னு சொல்லிட்டார் அனுகரணங்கிறது இமிடேட் இம் இமிடேட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோ ஏன் வந்து அனுகரணம் கிடையாது அப்படின்னா அனுகரணமே என்ன தெரியுமோனோ உபஹாசாத்மகம் அது வந்து சிரிப்பை வர வைக்கக்கூடியது பரச்சேஷ்டா அனுகா அனுகரணாத்து ஹாசகா சமுபஜாயத்தே இன்னுத்தரனுடைய இப்போ வந்து நான் வந்து ராவணன் இப்படி இருந்தான் அப்படிங்கிறத பத்து தலையை வச்சுன்னு நீங்கள் நீ வந்து இப்போது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரே ராமாயணத்தை பத்து பேர் பத்து விதமாக எடுத்துருக்கா நம்ம டிவி சீரியலில் பார்த்துருக்கோம் சினிமாவில் பார்த்துருக்கிறோம் ஆர் மகாபாரதம் எடுத்துக்கோ பல பல விதமாக எடுத்துருக்கா அதில் வந்து ஒத்த ஒத்தொத்தர் அந்த பீமனுடைய கேரக்டர் பார்த்தேன்னா சில பேர் குள்ளமாக குண்டாக போர்ட்ரே பண்ணுவாள் சில பேர் ஒசரமாக ஸ்லெண்டராக போர்ட்ரை பண்ணுவாள் சில பேர் ஒசரமாக நல்லா ஆஜானுபாகவாக இது பண்ணுவாள் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி அந்த ஓரளவுக்கு பீமகனா பயங்கரகாங்கிற ஒரு அர்த்தத்தை வச்சுட்டு அவ அந்த அந்த டேரெக்டராக இருக்கிறவா அந்த கேரக்டருக்கு இந்த மாதிரி ஒரு ஆளை பிடிக்கலாம் இருந்தாலும் அந்த கேரக்டருக்கு உண்டான விஷயத்தை இந்த நடன் வந்து கிரஹிச்சுண்டு அவனுடைய சுவசாமர்த்தியத்தினால் பிரதர்ஷித்தானா அதில் அழகு வரும் அதை அனுகரணம் பண்ணுறேன் அப்படின்னு அந்த கேரக்டர் மாதிரியே அவன் பண்ணணும்னு நினச்சான்னா அது வந்து எப்படி இருக்குன்னா உபஹாச ஜனகாக புரியுறதா அதனால் அனுகரணம்ங்கிறது உபகாசாத்மகமாக இருக்கின்ற காரணத்தினால் நாட்டியங்கிறது ஆனந்தத்தை மூலமாக வச்சுட்டுருக்கிற காரணத்தினால் நாட்டியம்ங்கிறது எப்பயுமே அனுகரணம்ங்கிறது கிடையாது ஏன் இந்த பாயிண்ட் இங்கே சொல்கிறார் பிரம்மா அப்படின்னா அசுரன் என்ன கேட்டான் எங்களை இமிடேட் பண்ணி தானே இந்த கதையை நீங்கள் பண்ணேள் இந்த நாட்டிய வேதமே அதுக்கு தானே நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்கோ அப்படின்னு கேட்டான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார் அனுகரணம்ங்கிறது நாட்டியம் கிடையவே கிடையாது அப்படிப்பட்ட அந்த அனுகரணமானது ரெண்டா பிரியருதுங்கிறார் நியத்த அணுகர அணுகாரக அப்புறம் அநியத அணுகாரக அப்படிங்கிறது நியத்த அனுகாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து இமிடேட்டிங் அன் இன்டிவிஜுவல் வக்தி விசேஷசிய அனுகரணம் அந்த அனுகரணம்ங்கிறதே என்ன அப்படின்னா சதிருஷ கரணம் அப்படியே வந்து காப்பி அடிக்கிறது ஆனால் ஒன்று சொல் இப்போ அந்த விபாவங்கள் அனுபவங்கள் இது எல்லாமே என்ன சேஷ்டா க்ரியா விபாவம் வேணா ஆலம்பன விபாவம் உத்திபன விபாவம்னு பிரியுறது ஆலம்பன விபாவம் வேணா நீ வந்து ஒரு திரவிய சம்பந்தம் அங்க மரம் செடி கொடிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் சாரி உத்திபன விபாவத்துக்கு ஆலம்பனம் வந்து ஒரு மாதிரி சேஷ்டா அதே மாதிரி அனுபவங்களும் சேஷ்டா இந்த மாதிரி சேஷ்டா சம்பந்தமாக கிரியையோடு ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தில் ஒரு திரவியம் திரவியங்கிறது ஒரு மனுஷனை பற்றி அந்த அவனுடைய எக்ஸாக்ட் கிரியையை எப்படி வந்து ஒருத்தரால் பண்ண முடியும் பண்ணவே முடியாதே அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா சரி அவ அவளை வந்து அப்படியே இமிட்டேட் பண்ண வேண்டாம் இருந்தாலும் அவளுக்கு உண்டான அந்த சோகம் ஹாஸ்யம் இதெல்லாம் இருக்குது பற்றியா அந்த ராமருக்கு இருக்கிற ஹர்ஷம் ஷோகம் இதை வந்து இதை காப்பி அடிக்கலாமே இதை இமிட்டேட் பண்ணலாமே அப்படின்னு சொன்னால் அந்த ராமர் வந்து எதுக்கோசரம் ஷோகமாக இருந்தாரோ அதே காரணத்துக்கோசரம் இந்த நடனும் ஷோகமாக இருக்கிறது இல்லை புரியுதா அந்த நடன்கிறவன் அங்கே நடிக்க வரான் அன்னைக்கு அவனுக்கு வீட்டில் வந்து இப்போ அன்னைக்கு ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சீன் நடிக்கணும்னு வச்சுக்கோ சீதையை வந்து பிரியரா ராமர் அந்த மாதிரி ஒரு ரோல் அவன் பண்ணின்னு இருக்கும் பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு வீட்டில் வந்து வேற ஏதோ ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கலாம் ஸோ அவனுடைய மனசனுடைய போக்கும் அந் ராமருக்கு வந்து நிஜம் ராமருக்கு அன்றைக்கி இருந்த போக்கும் ஒன்றா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அவசியம் இல்லாத காரணத்தினால் அந்த ராமருனுடைய ஹர்ஷத்தையும் ஷோகத்தையும் இந்த நட்டன்கிறவன் வாஸ்தவிகமாக கொண்டு வர முடியாது அதை வந்து இமிட்டேட்டுங்கிறது பண்ண முடியாது அது இமிடேட் பண்ண முடியாது அப்படின்னா அப்போ என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னா அந்த அதனுடைய அந்த அந்த சஜாதீய அனுபாவசிய அனுகரணம் நது சதிருஷ்ய அதாவது ஹர்ஷத்துவம் சோகத்துவம் அப்படிங்கிறது உங்ககிட்டயும் இருக்கு எங்கிட்டையும் இருக்குது எல்லார்கிட்டையும் இருக்குது ஆனால் காமாட்சிக்கு இருக்கிற சந்தோஷம் எனக்கு இருக்காது இன்னைக்கு ஷாக் எனக்கு இருக்கிற ஷோகம் உனக்கு இருக்க போகிறது இல்லை ஸோ அந்த அந்த ஷோக ஹர்ஷக அப்படிங்கிற அந்த இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்ட்டுங்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் டிஃபர் ஆகும் ஆனால் அந்த ஷோகத்துவம் அந்த ஹர்ஷத்துவம் அப்படிங்கிற ஒரு சஜாத்தியமாக ஒரு விஷயம் சொல்கிறோம் பேர் ஜாதித்வேன்னு ஒன்று சொல்கிறோம் பேர் அதுதான் சமவாயம்னு நியாயத்தில் சொல்லிக்கிறாள் கோத்வம் அப்படிங்கிற ஜாதிங்கிறது நித்தியம் ஏகம் அநேகானுகதம் சாமானியம் இல்லையா ஸோ அப்படி இருக்கின்ற அந்த கோத்துவ ஜாதி இந்த கோ வேற அந்த கோ வேறேன்னு டிஃப்ரெண்டியேட் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த கோத்துவங்கிறது இட்ஸ் அ காமன் ஜாதி அமௌங் ஆல் த கவுஸ் அதே மாதிரி இந்த ஹர்ஷம் ஷோகம்ங்கிறது ராமர் கிட்டேயும் நட்டன்கிட்டியும் சாமாஜிகங்கிட்டேயும் ஒன்றா இருக்கும் எப்படி ஜாதித்துவேன ந து சதிருஷத்வேன் புரியுதா மேலும் என்ன மேலும் என்ன அப்படின்னா இந்த விபாவம் இந்த இந்த ராமர்கிட்ட இருக்கிற இந்த ஹர்ஷம் ஷோகம் எல்லாம் வந்து ஏன் சதிருஷத்துவேனு இருக்க முடியாது அப்படின்னா இந்த சமான தர்ஷனம் அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னா சஜாத்தியம் அப்படிங்கிறது பின்ன காலமாக இருந்தாலும் நடக்கும் ஏதோ ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஒன்று இருந்தது அப்படின்னா அந்த ஜாதித்துவ ரூபேன இட் கேன் பி ரிப்பீட்டட் ஆனால் சமான தர்ஷனங்கிறது அந்த சமகாலீன ஒரு வக்தி அவனுக்கு சம்பந்த அதோட சேர்த்து தான் வந்து சொல்ல முடியுமே தவிர அது வந்து எப்பயோ நடந்த வேற ஒரு காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை இப்போ வந்து நான் ஏன்னா வந்து ஐ ஐ டூ நாட் நோ வாட் லெவல் ஆஃப் ஆர் ஹர்ஷா ராமா என்ஜாய்டு ஆர் என்டு அப்படி இருக்கின்ற பட்சத்தில் எனக்கு வந்து அந்த ஷோகத்துவம் ராமருக்கு இந்த மாதிரி நடந்த அந்த ஷோக்கத்தை வேணாம் அந்த ஷோகத்துவங்கிற ஒரு ஜாத்தியை வேணாம் ஹீ கேன் எக்ஸிபிட் ஆன் ஸ்டேஜே தவிர ஹீ கெனாட் டூ ரீட் அந்த என்ன சொல்கிறது ரிப்பீட் ஆர் ஹீ கெனாட் இமிடேட் த ஷோகா தட் வாஸ் ப்ரெசன்ட் இன் ராமா புரியுதா உனக்கு ம் புரியுறதா இதனால மேலும் என்ன அபிநவகுத்தரோட அபிப்பிராயம் மேலே என்ன அப்படின்னா ஆஹாரியம் அபிநயம் இது மூலமாக விசித்திரமான வேஷாபூஷங்கள் இதெல்லாம் போட்டுண்டு அந்த தேச விசேஷம் அந்த கால விசேஷம் ததா அங்கே இருக்கிற சைத்ரனோ மைத்ரனோ ஒரு ஒரு நடன் இருக்கான் அவனுடைய அவனுடைய ஒரு பிரதர்ஷனையினால் நீ வந்து அனுபவிக்கலாம் எதை அப்படின்னா ராமர் வந்து ஏதோ ஒரு காலத்தில் இருந்தாலும் அவர் அவர் என்ன வேஷபூஷம் போட்டுண்டாரோ அவர் வந்து என் அந்த காலத்தில் ஒரு ஒரு ராமாயணத்தினுடைய ஒரு சீன் போடும்போது ஸ்டேஜில் லங்கையை காமிக்கணும்னா நீ பின்னாடி பில்டிங் ஸ்க்ரீன் போட மாட்டால அந்த உண்டான ஸ்க்ரீனில் தானே போடுவா ஸோ அந்த மாதிரி ஒரு பிக்சருக்கு நடுவில் நீ ஒரு நடனானவன் எக்ஸிபிட் பண்ணான்னா இந்த சாமாஜிகா பார்க்கறா பாரு அவளுக்கு வந்து சாட்சாத்தா ஸ்டேஜில் யாரு தெரியுவா அப்படின்னா ராமரே தெரியவா ஏன் அப்படின்னா அவ வந்து தத்ரூபமா அந்த வேஷாபூஷத்தில் இருக்கிற நடனை பாக்கிறா அவ ராமரை பார்க்கல புரியுறதா ராமர் நினைச்சுக்கிறா இருந்தாலும் அந்த வேஷாபூஷத்துலையும் அந்த பின்னாடி இருக்கிற அந்த டெக்கார பின்னாடி இருக்கின்ற அந்த ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸு அதனால் இந்த சாமாஜிக்காக இழுக்கப்படுறா அவளுடைய மனசானது அந்த அந்த கதைக்குள்ளே போகிறது நம்பர் ஒன் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா தே ஆர் ஏபிள் டு ரிலேட் அவளனுடைய ஹர்ஷோகம் வித் த த நடன் அப்படி இருந்தால் தான் அவனுக்கு ரசானுபூதியே வரும் ராமர் அழுதார் அதனால இந்த நடன் அழறான் அப்படின்னு இந்த சாமாஜிக்கா நினைச்சானா சாமாஜிகாளுக்கு அங்க ரசானுபூதியே வராது இந்த அதை தான் நான் முன்னாடியே ஒரு முன்னாடியே கிளாஸஸ்ல சொல்லியிருக்கேன் இந்த எல்லா ரசங்களும் எல்லார்கிட்டேயும் இருக்குங்கிற அவசியம் இல்லை ரசம்னா நான் சொல்றது ஸ்தாயிபாவேன்னு இருக்கின்ற நம்மளுடைய வாசனா இந்த வாசனா பலமானது அதனால தான் சில பேரால காமெடி என்ஜாய் பண்ண முடியாது சில பேரால வந்து இப்ப என்ன எடுத்துனேன்னா என்னால வந்து பீபச்ச ரசம் பயங்கரம் சண்டை இதெல்லாம் என்னால் பார்க்கவே முடியாது ஸோ அந்த அந்த அளவுக்கு அந்த சாமாஜிகாலுக்கு வாசனாபலேன அது இருந்தால்தான் தே கேன் ரிலேட் செல்ஃப் வித் த நட்டா புரியுறதா அந்த நட்டனோட ஃபர்தராக ரிலேட் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா அந்த சாதாரணீகரணம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவரை ராமராக அவள் பார்த்துட்டா அப்படின்னா ராமர் எப்படி அழுதாருங்கிறதான் யோசிப்பாளே தவிர அவள் அது அவள் வந்து தேமே என்ஜாய் த ட்ராமா ஐ எம் நாட் சேங் தே வில் நாட் ஆனால் அந்த ரசத்தினுடைய ஸ்பூர்த்தி எப்போ வரும் அப்படின்னா அது வந்து அவள் அதோட ஒன்றுபட்டாதான் வரும் புரியுறதா மேலும் என்னென்னா இந்த மாதிரி ஒரு பிரத்யமா காமிக்கிறதுல மேலும் கீதங்கள் வாத்தியங்கள் நிறையங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சமத்காரத்தை உண்டு பண்ணி அந்த சகிருதயனுக்கு அந்த நாட்டகத்தில் வந்து ஒரு இன்வால்மெண்ட்டை கொண்டு வரா அந்த ட்ராமா பண்ணுறவா அப்படின்னு சொல்கிறார் இந்த மாதிரி கீதம் வாத்தியம் இது அந்த மாதிரி ரஞ்சக சாமகிரியோடு இருக்கு அதனுடைய ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டரோட இந்த நடன் வந்து சாமாஜிகாலனுடைய ஹிரதயத்தில் என்ன பண்ணுறான் சுக துக்காத்மகம் சுகாச ஆனந்தமயம் சமத்காரிக பிராணம் சாமத்காரிக பிராணம் பிராணக சஹிருத சம்வேத்திய ரசாஸ்வாதன உற்பன்னம் இது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி இருக்கிற ஒரு ரசத்தை உற்பத்தனம் பண்ணுறான் அதனால் என்ன அப்படின்னா இந்த ரசாஸ்வாதனங்கிறது ஒரு ரகண்ட் அகண்ட ரசானுபூதி அது வந்து அதனால் என்ன அதை தான் என்ன சொல்கிறா அப்படின்னா ரசனம் சமத்காரம் சர்வணா ஆஸ்வாதனம் போகம் இந்த மாதிரி பல பேரால் இந்த ரசத்தை தான் குறிக்கிறான் அந்த அந்த அப்படிப்பட்ட அந்த ரசம்ங்கிறது இந்த மாதிரி தான் அனுபவிக்கப்பட வேண்டும் மேலும் அபினவகுப்து அக்கார்டிங் டு ஹிம் என்னன்னா நாட்டியத்தில் நடன் அந்த ராமா ராமாதிகளோட ஒரு தாதாத்மியத்தை ஸ்தாபிச்சிக்கிறா இது ராமர் தான் அப்படின்னு நினச்சிக்கிறா மே அப்படி இருந்தபொழுதிலும் அவ வந்து தன்னை வந்து ரிலேட் பண்ணிக்கிறா எவ்ரி ஸ்டெப் அதை ரிலேட் பண்ணிக்கிறதுனால தான் அவளுக்கு வந்து அந்த சாமாஜிக்கால இடத்துல அந்த ரசானுபூதிங்கிறது உண்டாருது சரியா ஆ புரியுறதா அது மேலும் என்ன அப்படின்னா இதை வந்து இவர் இவர் வந்து அடுத்த விஷயங்களை சொல் இதுக்கப்புறம் சொல்ற விஷயங்களை சொல்லிவிட்டோ இதெல்லாம் வாண்டாம் இதெல்லாம் வந்து சகிருதயாளுக்கு வந்து கேதா கேதையாமக அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் என்ன அப்படின்னா இதை எடுக்கிறார் தர்ஷன சாஸ்திரத்தை எடுக்கிறார் அதில் வந்து பௌத்தாள் எப்படி நினைக்கிறா பௌத்தாளினுடைய மதம் படி இந்த நாட்டியம் எங்கே போய் விழும் நையாய்காள் மதம் படி எங்கே விழும் மீமாசகா மதம் படி எங்கே விழும் அப்புறம் வேதாந்தியினுடைய மதம் படி எங்கே விழும் அப்புறம் சூன்யவாதி மாத்தியமிக பௌத்தன் அவா மதம் படி எங்கே விழுங்கிறத சொல்கிறார் ஏன்னா பௌத்தன் வந்து விஜான ரூபம்னு சொல்கிறான் ஸோ இவார இவரை பொறுத்த அவளை பொறுத்தவரில் நாட்டியம்ங்கிறது பாக்கியம் ஞானாகார ரூபம் அப்படின்னு சொல்கிறாள் இட் டசன்ட் ரிலேட் வித் இமோஷன்ஸ் இட் ரிலே ரிலேட்ஸ் வித் விஜானம் விசேஷ ஞானம் புரியுதா அதுக்கப்புறம் நையாயகன்கிறவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா எப்படியில் எப்படி வந்து சுக்தியில் வந்து ரஜதம்ங்கிறது ஆரோக்கியத்தையோவோ அது எப்படி ஒரு அயதார்த்த ஜானமோ எப்படி வந்து ஒரு பிரம ஜ்யானமோ அதே மாதிரி இந்த நடனிடத்தில் ராமக அப்படிங்கிறது ஆரோப்பியதே ஸோ அதனால அக்கார்டிங் டு ஹிம் நாட்டியம்ங்கிறது ஆரோப்பஸ்வரூப்பக அப்படிங்கிறான் மீமாசகா மதத்தில் என்ன அப்படின்னா நாட்டியம்ங்கிறது சாமானியாத்மகம் ஏன் அப்படின்னா இதம் ரஜதம் அப்படிங்கிற ஒரு ஸ்தலத்தில் இது இது வந்து சாரி இதம் ரஜதம் அப்படிங்கிற இடத்துல இது வந்து வெள்ளி அப்படின்னு சொல்கிற இடத்துல இதங்கிறது ஒரு பிரத்யக்ஷானம் ரஜதம்ங்கிறது ஒரு ஸ்மிருதி ஜானம் சரியா ஏற்கனவே அந்த இதே மாதிரி மின்ற ஒரு பதார்த்தத்தை பார்த்ததுனால அவனுக்கு வந்து பிரமன்னு சொல்லாமல் ஒரு ஸ்மிருதி ஜானம்னு சொல்கிறான் அதே மாதிரி நடே நடப்பிரதீதி அப்படிங்கிறது பிரத்ய ஞானம் ஞானம் நடே ராம பிரதீதிஹி அப்படிங்கிறது ஸ்மிருதி ஞானம் அதனால் இவரை இவரை மீமாம்சகால பொறுத்தவரையில் நாட்டியங்கிறது சாமானியாத்மகம் அப்புறம் வேதாந்திகளை எடுத்துண்ட அப்படின்னா எப்படி வந்து சுக்தியில ரஜந்த ரஜதம் அப்படிங்கிறது ஒரு மொமெண்டரியோ என்ன அவித்தியாவசத்தினால அவன் வந்து அந்த அந்த இடம் தெரியாததுனால அவனுக்கு வந்து அந்த மொமெண்டரி பிரமங்கிறது இருக்குது அதே மாதிரி இந்த ராம ராமஜானமும் மொமெண்டரி அதனால் அக்கார்டிங் டு தெம் நாட்டியம்ங்கிறது தற்காலிகம் அந்த க்ஷணம் அதுக்கப்புறம் சூன்யவாதி மாத்தியமிக பௌத்தன் படி என்னன்னா அக்ஞானே ஜகத்து பிரதிபாசித்தம் அதே மாதிரி நாட்டியத்தில் ராமாதி ஷூன்யே நடே பிரதிபாசத்தே ஸோ வந்து ராமர் ராமர் முதலியவர் இல்லாத இடத்தில் இந்த நட்டன்கிறவன் பிரதிபாசிக்கிறான் இந்த மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு கடைசியில என்ன சொல்றார் அப்படின்னா இது வந்து தேவையில்லை இந்த மாதிரி இவ்வாழனுடைய மதத்தெல்லாம் நம்ம வந்து இங்கே பிரஸ்தாபித்தோம் அப்படின்னா சகுருதயான்னு கேதையாமக அப்படி சொல்கிறதுனால சகுருதயாளைய மனசை வந்து நம்ம புண்படுத்துகிறோம் அதனால் வந்து இது வாண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல முடிக்கிறார் மேலும் என்ன கேட்குறா அப்படின்னா நீ வந்து நாட்டியத்தை வந்து அனுகரணம் கிடையாது இமிட்டேட் பண்ணுறதுங்கிறது கிடையாது அது வந்து அணுகீர்த்தனம் அப்படின்னு நீ சொல்கிறியே இப்போ வந்து நாட்டியத்தில் வர டான்ஸு பாட்டு கீதங்கள் எல்லாமே இருக்கு அதெல்லாம் லோக்கத்தில் வந்து வியாபாரிகமாக ஒரு யாத்திரா போகும்போது பாடுறா ஒரு ஆற்றுல பூஜை இருக்கும்போது பாடுறா அங்கே எதாவது மங்களம் பாடும்போது மங்களம் பாடுறா மங்களவாதம் சொல்கிறா இந்த மாதிரி வந்து தைனந்திகமாக நம்ம வந்து இந்த நிறியம் நாட்டியம் எல்லாத்தையும் வந்து வியாபகாரிக்க உலகத்துல பார்த்துட்டு தானே இருக்கோம் அந்த வியாபகாரிகமா லோகத்துல நடக்கிற விஷயத்த தானே உங்கள் ட்ராமாவில காப்பி அடிக்கிறான்னு நான் சொல்லலாமோனும் அப்போ அந்த அனுகரணம்ங்கிறது நாட்டியத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்றா புரியுதா அவனுக்கு கேள்வி அதுக்கு வந்து இவர் என்ன பதில் சொல்றார் அப்படின்னா அதெல்லாம் சரி நீ வந்து அதுலேருந்து அதுலேருந்து இதை வந்து இமிட்டேட் பண்றேன்னு நீ சொன்னேன்னா அது தப்பு வியா விவகாரத்தில் வந்து பாட்டு பாடுறவா பெருசாக வந்து தாளத்தையும் ஸ்ருத்தியும் வச்சுண்டு பார்த்து பாடமாட்டான் ஒரு குளிக்கும் போது ஒருத்தவன் பாடுறான்னு வச்சுக்கோ ஆசன கமன ஸ்நான அது அந்த டைம்லலாம் வந்து ஒரு கீதா வாத்தியம் லோகே சேஷ்டாசுவ அதிப்பிரதித்தம் ஸோ வந்து இந்த மாதிரி ரொம்ப பாப்புலர் தான் ஆனால் அதில் கமநாதவு தத் த்ருவ தாளாதி ரூபேன கீதாதி லோகேஸ் லோகே அஸ்தி மங்கள மாத்திரத்துவாது இருக்கே ஸோ வந்து என்ன அப்படின்னா அங்கே வந்து இந்த த்ருவங்கிறது ஒரு டைப் ஆஃப் தாளம் அந்த த்ருவங்கிறது ஒரு டைப் ஆஃப் தாளம் தான் ஆகாம் அந்த அந்த தாளத்தோட அது பாடப்படாத காரணத்தினால் அதை வந்து இங்கே அணுக்கி அனுகரணம் பண்ணாங்கிறது நீ சொல்ல முடியாது இதில் வந்து மோர் இன்னும் மோர் ப்ரொஃபஷ்னலி டன் இட் இஸ் அப்படி லோக்கத்துல அந்த மாதிரி ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ணிட்டா அப்படின்னா அதுவும் வந்து நாட்டியத்துக்கு தான் அப்படின்னு சொல்லி இந்த இதை முடிக்கிறார் சொல்லு கொச்சித் தர்ம கொசித் கிரீடா குச்சித் அர்த்த கொசித் ஷமக கொச்சித் ஹாஸ்யம் கொசித் யுத்தம் குவச்சித் காம கொசித் வத சரி மேலே இப்போ என்ன அப்படின்னா இப்படிப்பட்ட இந்த அனுகரண ரூபமாக இல்லாத இந்த நாட்டியமானது இது வந்து எப்படி எதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா இதை வந்து இந்த நாட்டியத்தில் என்னெல்லாம் சொல்லப்படுறது அப்படின்னா கொச்சித் தர்மகா கொஞ்சம் தர்மம் அப்புறம் கொச்சித் கிரீடா கிரீடா விஷயங்கள் கொச்சித்து அர்த்தம் அப்புறம் கொச்சித்து ஷமக சாந்தி அப்புறம் கொஞ்சம் வந்து ஹாஸ்யம் யுத்தம் அப்புறம் வந்து சில இடத்துல காமங்கள் சில இடத்துல வதத்தினுடைய வர்ணங்கள் வர்ணனைகள் கொல்றதை பற்றி வர்ணனை ஐ திங்க் இது எல்லாத்தோடய எக்ஸ்ப்ளனேஷன் பின்னாடி வருதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஆறு ஸ்லோகமோ ஏழு ஸ்லோகமோ போயிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி கொண்டு வர நம்ம இப்போதைக்கு ஸ்லோகத்தை மாத்திரம் பார்க்கலாம் ஏன்னா நான் காமெண்ட்ரி படிக்கல அதுக்கப்புறம் ஓகே தர்மः தர்மப்பிரவிருத்தானா ம் காம காம உபசேவினா ம் விக்ரஹ துர்வினிட்டானா ம் வினீட்டானா தமக்ரியா ஆமா தர்மப்பிரவிருத்தானா தர்மः தர்மத்தில் யார் யாருக்கெலாம் பிரவர்த்திக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டுண்டுண்டு அதில் இருக்காளோ அவாளுக்கு தர்மத்தை சொல்றது இது இந்த நாட்டிய சாஸ்திரமானது அதுக்கப்புறம் காம உபசேவினாம் காமக காம காமத்தை வந்து சேவனம் பண்றவனுக்கு காம காம விஷயங்கள் அப்புறம் இது துர்வினீதானாம் நிகர துஷ்டர்களை நிகரகம் ஒரு மாதிரி தண்டம் கொடுக்கிற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி அதுக்கப்புறம் இந்திரிய தமனத்தினுடைய கிரியா அதனுடைய வர்ணனை இது எல்லாத்தையும் வந்து இங்க வர்ணிக்கிறார் இந்த வர்ணிக்கப்படுகிறது இதில் அப்படின்னு சொல்றார் இந்த நாட்டியத்தில் மேலும் மேலும் இந்த நாட்டியத்தில் கிளீபானாம் அந்த நபுசுசகால் இருக்காள் பாருங்க அவளுக்கு வந்து திருஷ்டதா தார்ஷ்டிய தார்டிய ஜனனம் அவளுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கறது அதுக்கப்புறம் சூரமானினாம் உற்சாக சூரர்களுக்கு உற்சாகம் அதுக்கப்புறம் விபோதஷ்ட அபுதானாம் அஜானிகள் ஞானம் ஞானத்துக்கோசரம் இது பண்ணுறவா அவளுக்கு வந்து ஞானத்தையும் விதுஷாம் அபி வைதுஷ்யம் வித்வான்களுக்கு ஒரு வைதுஷ்யத்தை கொடுக்கறது இந்த நாட்டியமானது அதுக்கப்புறம் அதாவது இதனுடைய பலனை சொல்லிண்டு வர ஒன்று ஒன்றா என்னன்னு அதுக்கப்புறம் ஈஸ்வரானாம் விலாசஸ்ட ஸ்தைரியம் துக்கார்தி தஸ்யச்ச பணக்காரங்களுக்கு விலாசம் அப்புறம் வந்து ஸ்தைரியம் துக்கத்தினால ரொம்ப கஷ்டப்படுறவாளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கறது அதுக்கப்புறம் அர்த்த உபஜீவினாம் அர்த்த அர்த்தத்தை உபார்ஜனம் பண்ணுற வாழ்க்க அர்த்தம் அதுக்கப்புறம் உதவிக்ன சேதம் அந்த மாதிரி ஒரு சித்தத்தை உடை உடை இருக்கிற தைரியத்தை கொடுக்கறது இந்த நாட்டியம் அப்புறம் லாலா பாவோபசம்பன்னம் லாலா அவஸ்தாந்தராத்மகம் லோகவிருத்தானுகரணம் நாட்டியம் தன் மயா கிருத்தம் ஆஹ் ஸோ நானா பாவ உபசன்னம் பலவிதமான பாவங்களோடு இருக்கின்றவையும் நானா அவஸ்தா அவஸ்தாந்தராத்மகம் பலவிதமான அவஸ்தைகளை ஸ்டேஜஸ்ஸை அதை வந்து நிர்தேஷம் பண்ணுறது பண்ணுறது பண்ணுறதாகவும் லோகவிருகா லோகவிர்த்த அனுகரணம் நாட்டியம் ஏத் நாட்டியம் ஏத்தது மையா கிருத்தம் ஸோ இந்த லோகவத்த அனுகரணம் பண்ணுற மாதிரி இந்த நாட்டியத்தை நாட்டியம்ங்கிறது என்னால் சொல்லப்படுகிறது ஐ திங்க் லோகவத்தங்கிறது அந்த லோக்கத்தில் வந்து அன்னைக்கு அப்போ என்ன தர்மத்தை ஸ்தாப்புறதோ ஸ்தாபி ஸ்தாபிக்கிறதோ அத அதர்மத்தை அழிக்கிறதோ அந்த மாதிரி லோக விர்த்தத்தை சொல்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லணும் லோக விர்தானுகரணம்னா அப்போ வந்து திருப்பியும் வந்து காப்பி பண்ணுற மாதிரி ஆகிடும் இல்லையா இத்தனை நேரம் அனுகரணம் இல்லை இல்லைன்னு சொல்லிவிட்டோம் அதான் சரியா அதான் ம் மேலே போவா

மனிதர்களினுடைய கர்மாவை ஆசிரியச்சுண்டு ஆதாரமாக வச்சுன்ட்டு சொல்கிறது சொல்கிற ஹிதோபதேச ஜனனம் நல்ல ஹிதமான விஷயத்தை உபதேசம் பண்ணுறது மேலும் என்ன தைரியம் கிரீடா கிரீடாங்கிறது மனோரஞ்சனம் இதை அப்படிங்கிற ஒரு சுகம் முதலியவைகளை கொடுக்கிறது இந்த நாட்டியமானது நாட்டியம் ஏத்தத் அதுக்கோசரம் இந்த நாட்டியம் ஏத்தத் ரசேஷு அதுக்கப்புறம் சர்வகர்ம ஜனனம் நாட்டியம் லோகே ப இந்த நாட்டியம் ஆனது எல்லா ரசங்கள் எல்லா பாவங்களோடு பலவிதமான கர்மங்கள் கர்மானா கிரியா சேஷ்டா அவைகளோட எல்லாருக்கும் ஒரு உபதேசத்தை கொடுக்குற மாதிரி இருந்துருக்கு சர்வ உபதேச ஜனனம் நாட்டியம் அதனுடைய பாவம் ரசம் மற்றும் கிரியாங்கிறது அங்க ஸ்டேஜில் பிரதர்சிக்கிற கிரியா அது மூலமாக எல்லாருக்கும் ஒரு உபதேச ரூபமாக இருந்து கொண்டிருக்கிறது அதுக்கப்புறம் தபஸ்வினாம் ஜனனம் விராி ஆ மேலும் என்ன இந்த நாட்டியமானது துக்கமாக இருக்கிற வாளுக்கு அதுக்கப்புறம் ஸ்ரமார்த்தானம் ரொம்ப டயர்டாக இருக்கிற வாளுக்கு அப்புறம் சோகத்தினால ரொம்ப தப்தமானவ கஷ்டப்படுற வாழ்க்கைக்கு அப்புறம் தபஸ்விகளுக்கு இவ எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஒரு விஷ்ராந்தி ஜனனம் விஷ்ராந்தத்தை சிரமத்தை போக்கறத்துக்கு போக்குற மாதிரி இருக்கிறது கா இந்த நாட்டியமானது அதுக்கப்புறம் தர்மியம் யசஸ்யம் ஆயுஷ்யம் ஹிதம் புத்தி ஜனனம் மேலும் என்ன இந்த நாட்டியமானது தர்மம் யசஸ்ஸு இது எல்லாத்தையும் கொடுக்கறது சரியா தர்மம் யசஸ் யசஸ்யம் ஆயுஷ்யம் ஹிதம் புத்தி வர்த்தனம் ஹிதகாரியா இருக்கு புத்திய வந்து நல்ல மென்மேங்கும் வளர்கிற மாதிரி செய்கிற லோக உபதேச ஜனனம் லோகத்துக்கு உபதேசத்தை கொடுக்குற மாதிரி இருக்கிறது இந்த நாட்டியம் நாட்டியம் ஏதாத் பவிஷதி இதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறார் வியாக்கியானத்தில் சரியா அதை வந்து நம்ம அடுத்த க்ளாஸில் பார்க்கலாம்